வணக்கம் நான் கவிதா போன எபிசோட்ல நாம கடம்பூர் மாளிகையில வந்தியத்தேவனும் மற்றவங்களும் குறவை கூத்து பார்க்கும் போது நடந்த விஷயங்களை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் சாப்டர் சிக்ஸ் நடுநிசி கூட்டம் அன்னைக்கு ராத்திரி கடம்பூர் மாளிகையில வந்திருந்த விருந்தாளிகளுக்காக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க குறவை கூத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அந்த விருந்துல கலந்துக்கிட்டாங்க அங்க எல்லாம் இருந்தும் வந்தியத்தேவனுக்கு அதெல்லாம் அனுபவிக்க ஒரு விருப்பமே வரல ஏன்னா அவர் ரொம்ப டயர்டா இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இருந்து கடம்பூர் மாளிகையில நடக்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு கவலையை ஏற்படுத்திச்சு இருந்தாலும் அவருடைய நண்பன் கந்தமாறனுக்காக விருந்தில் கலந்துக்கிட்டார் எல்லாம் யார் யார் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கந்தமாறன் வந்தியத்தேவனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தார் பழுவேட்டரையர் சம்புவரையர் மழவாடி தென்னவன் மழவரையர் குன்றத்தூர் பெருநிலக்கிழார் மும்முடி பல்லவராயர் தான்தங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையராயர் தேவசேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்கமூத்தரையர் இரட்டைக்குடை ராஜாலியார் கொல்லிமலை பெருநிலவேலர்னு சோழ நாட்டுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டாங்க இவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்னு கந்தியமாறன் வந்தியத்தேவனுக்கு ஆதோரமா யாருக்கும் தெரியாத மாதிரி சொல்லிட்டே வந்தாரு இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது இவங்களெல்லாம் ஒரே இடத்துல பார்க்கறதும் அவ்வளவு ஈஸியாக நடக்கிற விஷயம் இல்லை அநேகமா எல்லாம் ஒரு ஒரு குறுநில மன்னர்கள் இல்லைன்னா மன்னருக்கு நிகரான மரியாதையை கொண்டவங்க அந்த காலத்துல ராஜா இல்லைன்னா அரசர் அப்படின்றத தான் மாத்தி அரையர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சிற்றரசர்கள் இல்லைன்னா சிற்றரசர்களுக்கு சமமான இம்பார்ட்டன்ஸ் கொண்டவங்களை தான் அரையர் அப்படின்ற பட்ட பேர் சொல்லி வழங்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஊர் பேருக்கு பின்னாடி அரையர் அப்படின்றதையும் சேர்த்து கூப்பிடுறதையும் வழக்கமாக வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் சிற்றரசர்கள்லாம் ராஜ குடும்பத்தில் பிறந்துட்டனால ராஜாவாகி அரண்மனையோட சுக எல்லாம் அனுபவிக்க முடியாதான் போர்க்களத்தில் முன்னாடி நின்று போரிட்ட வீராதி வீரர்களால் தான் அவங்களுடைய அரசுரிமையை ரொம்ப நாள் காப்பாற்ற முடியுமா அதனால் அங்கே வந்திருந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக நிறைய போரில் போரிட்டு போர்காயங்கள் அடைஞ்சவங்களாக இருக்கணும் நிறைய புகழும் பேரும் அடைஞ்சவங்களாக இருக்கணும் அங்க வந்திருந்தவங்கல நிறைய பேர் பழையறை சுந்தர சோழ மகாராஜாவுடைய ஆட்சி எல்லைக்குள்ள இருக்க ஊர்களுடைய சிற்றரசர்களாவோ இல்லனா சோழ ராஜ்யத்துடைய பெரிய பதவிகள்ல இருக்க அரசாங்க அதிகாரிகளா இருக்கணும் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்ததுக்கு வந்தியத்தேவனுக்கு நியாயமா சந்தோஷம்தான் வந்திருக்கணும் ஆனா வந்தியத்தேவன் மனசுல சந்தோஷம் இல்ல இவ்வளவு பேரும் எதுக்காக இங்க வந்திருக்காங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ற கேள்விதான் வந்தியத்தேவனுக்கு அடிக்கடி தோண்டிகிட்டே இருந்துச்சு இவ்வளோ குழப்பத்தோட வந்தியத்தேவன் தனக்குன்னு கந்தமாறன் ஒதுக்கி வச்சிருந்த இடத்துக்கு படுக்க போனாரு அன்னைக்கு அந்த அரண்மனையில நிறைய விருந்தாளிங்க தங்கியிருந்தனால வந்தியத்தேவனுக்கு அந்த பெரிய மாளிகையில மேல் மாடத்துல ஒரு ஓரமாக இருந்து திறந்த மண்டபம் தான் கிடச்சிது அங்கே வந்தியத்தேவனை அழைச்சிட்டு போன கந்தமாறன் நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப அதனால நிம்மதியா படுத்து தூங்கு மத்த விருந்தாளிங்களை கவனிச்சிட்டு வந்து நான் உன் பக்கத்திலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமரன் போனார் படுத்ததும் வந்தியத்தேவனுக்கு கண்ணை சுழட்டிட்டு வந்துச்சு சீக்கிரமாவே நல்லா தூங்கிட்டாரு ஆனா என்ன பையன் மனசுன்னு ஒன்று இருக்கே அத தூக்கத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாது என்னதான் உடம்பு அசைவில்லாம இருந்தாலும் கண்ணு மூடி இருந்தாலும் ஆள் மனசுல பதிச்சு கனவா வெளியே வர ஆரம்பிச்சுது அர்த்தமே இல்லாத சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் வந்தியத்தேவனுக்கு கனவுல வர ஆரம்பிச்சது எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஒரு நரி ஊழிடுற சத்தம் கேட்டுச்சு ஒரு நரி பத்து நரி ஆச்சு நூறு நரி ஆகுது எல்லாம் ஒரே சத்தமாக ஊழையிடுது ஊழிட்டுக்கிட்டே வந்தியத்தேவனை நெருங்கி வருது அந்த இருட்டில் அந்த நரிங்களுடைய கண்ணெல்லாம் தீப்பொறி மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தது இன்னொரு பக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாம்னு பார்த்தா அந்த இருந்து பத்து நூறு ஆயிரம்னு நாய்கள்லாம் மந்த மந்தைய குறைச்சிக்கிட்டே ஓடி வருது அந்த வேட்டை நாய்கள்லாம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது நரிங்களுக்கும் நாயங்களுக்கும் நடுல மாட்டிக்கிட்ட வந்தியத்தேவனுக்கு என்ன பண்றதுனே புரியல நல்ல வேலையா எதிரில் ஒரு கோயில் தெரிஞ்சது ஓட்டமா ஓடி போய் கோயிலுக்குள்ள நொழைஞ்சு கதவை பூட்டிட்டாரு திரும்பி பார்த்தா அது காளி கோயில் அகோரமா வாய துறந்துட்டு இருந்த காளி மாதா சிலைக்கு பின்னாடி இருந்து ஒரு பூசாரி வெளியே வந்தான் அவன் கையில பயங்கரமான ஒரு வெட்டரு வேற வச்சிருக்கான் வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பூசாரி வந்தியத்தேவனு கிட்ட வரான் நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர் உண்மையை சொல் அப்படின்னு கேட்டான் அந்த பூசாரி வானர் குலத்து வல்லவராயர் முன்னூறு ஆண்டுகள் அரசு புரிந்தவர் என் தந்தையின் காலத்தில் வைதும் பராயர்களால் அரசு இழந்தும் அப்படின்னு சொன்னார் வந்தியத்தேவன் அப்படியானால் நீ தகுந்த பலி அல்ல ஓடிப்போ அப்படின்னு சொன்னார் அந்த பூசாரி திடீர்னு காளி மாதா சிலை இருந்த இடத்துல இப்போ கண்ண பெருமான் சிலை இருக்கு அந்த கண்ணன் சன்னதியில ரெண்டு பெண்கள் கையில பூமாலையோட ஆண்டாள் பாசனம் பாடிக்கிட்டே ஆடிட்டே வராங்க இதை பார்த்து பரவசம் அடைஞ்சிட்டு இருந்த வந்தியத்தேவன் பின்னாடியில இருந்து ஒரு பாட்டு கேக்குது அந்த பக்கம் திரும்பி பார்த்தா பாடியத ஆழ்வார்க்கடியான் நம்பி இல்ல ஆழ்வார்க்கடியானுடைய தலை பாடுது அந்த தலை மட்டும் வழிபீடத்துல வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த காட்சியை பார்க்க சகிக்காம வல்லவரையன் திரும்பி தூணில் முட்டிக்க ஆரம்பித்தார் உடனே கனவு கலஞ்சிருச்சு கண்ணை திறந்து பார்த்தா கனவும் நனவும் கலந்த மாதிரி ஒரு காட்சியை அவர் கண்ணில் தெரியுது வந்தியத்தேவன் படுத்திருந்த இடத்துக்கு நேராக கடபூர் மாளிகையோட மதில் சுவர் தெரிஞ்சது அது மேலே ஒரு தலை தெரிஞ்சது அது ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலை தான் இந்த தடவை அது கனவு இல்லை பிரம்மையும் இல்லை ஏன்னா எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அந்த தலை தான் இருந்துச்சு அது வெறும் தலை மட்டும் இல்லை தலை கீழே உடம்பும் இருக்கு ஏன்னா ஆழ்வார்க்கடியானோட கைகள் அந்த மதில் சுவரோட விளிம்பை பிடிச்சிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப கவனமா அந்த மதிலுக்கு கீழே அதாவது அந்த சுவருடைய உட்புறமா எதையும் பார்த்துட்டு இருக்கான் அவன் அவ்வளோ கவனமா என்னதான் தான் பாக்குறான் இதுல ஏதோ விஷயம் இருக்கு ஆழ்வார்க்கடியான் நல்ல நோக்கத்தோட கண்டிப்பா இங்க வந்திருக்க முடியாது இது கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கான் அவன் அந்த மாதிரி எந்த தப்பும் செய்யாம தடுக்கிறது கந்தமாறனுடைய உயிர் நண்பனான நம்முடைய கடமை நமக்கு அன்போட ஒரு வேலை சோறு போட்டவங்க வீட்டுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம சும்மா வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்ச வந்தியத்தேவன் உடனே எழுந்தாரு பக்கத்துல வச்சிருந்த கத்தியை உரையோட எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டாரு ஆழ்வார்க்கடியனுடைய தலை தெரிஞ்ச பக்கமா நடந்து போனாரு மாளிகையோட மேல் மாடத்துல அதாவது மாடியில ஒரு இருந்த வந்தியத்தேவன் படுத்துட்டு இருந்தாரு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சு ஆழ்வார்க்கடியான் தலை தெரிஞ்ச இடத்தை நோக்கி போது மேல் மாடத்தை அலங்கரிச்ச நிறைய மண்டப சிகரம் அப்புறம் நிறைய மேடை தூண்கள் இதெல்லாம் வந்து கடந்து சுத்தி நடந்து போக வேண்டியதா இருந்துச்சு கொஞ்ச தூரம் நடந்து போனதும் கீழே ஏதோ பேச்சு குரல் கேட்டுச்சு வந்தியத்தேவன் அங்கேயே நின்று ஒரு தூணை பிடிச்சுக்கிட்டு அந்த தூண் தூண்மறை நின்று எட்டி பார்த்தாரு கீழே குறுகலா அதாவது சின்னதாக ஒரு முற்றம் தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல பத்து பன்னெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அங்கே வெளிச்சமும் அவ்வளோ கிடையாது அங்கேருந்து தீப வெளிச்சத்துல தான் கொஞ்சமாக அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது அங்கிருந்தவங்கெல்லாம் அன்னைக்கு ராத்திரி விருந்தில் கலந்துக்கிட்ட முக்கியமான சிற்றரசர்களும் சோழ நாட்டு அதிகாரிகளும் தான் அவங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான் அங்க வந்திருக்கணும் அவங்க அப்படி என்ன பேச போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கதான் ஆழ்வார்க்கடியான் வந்திருக்கணும் ஆழ்வார்க்கடியான் மோசமான ஆளுன்றதுல சந்தேகமே இல்லை ஆழ்வார்க்கடியான் இருக்க இடத்துல இருந்து கீழே இருக்கவங்கள ஓரளவு பார்க்க முடியும் அவங்க பேசுறதுலாம் நல்லா கேட்கவே முடியும் ஆனா கீழே இருக்கவங்க ஆழ்வார்க்கடியான பார்க்க முடியாது அந்த இடத்துல மாளிகை சுவரும் மதில் சுவரும் அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அந்த மாதிரி ஒரு இடம் மாளிகையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆழ்வார்க்கடியன் அங்கே வந்து ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப கெட்டிக்காரன் தான் அதுல சந்தேகமே இல்லை ஆனால் அவன் கெட்டிக்காரத்தனா இந்த வானர் குளத்தை வந்தியத்தேவன் கிட்ட பழிக்காது அந்த ஆழ்வார்க்கடியனை கையும் களவாக பிடிச்சிட்டு வந்து ஆனா அப்படி பிடிக்கிறதா இருந்தால் கீழே கூடியிருக்கவங்களுடைய கண்ணில் படாமல் பண்ண முடியாது அவங்க கண்ணில் படாம ஆழ்வார்க்கடியான் இருக்கிற இடத்துக்கு நடந்தும் போக முடியாது இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சம்புவராயர் சொன்னது இப்ப வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்துச்சு இவங்கெல்லாம் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க அது என்னன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்துல நாம இவங்க கண்ணில் பட்டா நம்ம தான் சந்தேகம் ஆழ்வார்க்கடியான பத்தி அவங்க கிட்ட சொல்றதுக்குள்ள அவன் மதில் இருந்து குதிச்சு ஓடி போயிருவான் அதனால நம்ம தான் அதிகமான சந்தேகம் ஏற்படும் இருந்தவன் இங்க எதுக்காக வந்தான் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது கந்தமாறனுக்கு அந்த மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த கூடாது ஆ அதோ கந்தமாறன் கூட அந்த கூட்டத்துல ஒரு பக்கத்துல உட்காந்துருக்கான் அவனும் இந்த கூட்டத்துல கலந்துக்க போறான் போல அப்பனா காலையில கந்தமாறன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த கூட்டத்து பக்கத்துல வைக்கப்பட்ட மூடு பல்லாக்கு வந்தியத்தேவனோட கண்ணில் பட்டுச்சு இந்த பல்லாக்கு பழுவேட்டரையருடைய யானைக்கு பின்னாடி வந்த பல்லாக்கு அதுக்குள்ள இருந்த பொண்ணு இப்ப மாளிகையில எந்த பகுதியில இருக்காளோ அந்த புறத்துக்கு கூட அவளை இந்த கிழவரை அனுப்பி வைக்கிறது இல்லையாமே வயசானவங்க இந்த மாதிரி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இந்த மாதிரி சங்கடம் ஏற்படும் சந்தேகம் அவங்க உயிரை வாங்கிரும் ஒருவேளை இப்ப கூட அந்த பல்லாக்குல அந்த பொண்ணு இருக்காளோ என்னமோ இந்த வீராதி வீரருடைய தலையெழுத்த பாரு இந்த வயசுல ஒரு சின்ன வயசு பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமையா கிடக்கிறாரு அப்படின்னா அவ அவ்வளோ பெரிய அழகியா வந்தியத்தேவன் அவளை ஒரு நிமிஷம் பார்க்கும் போது ஏற்பட்ட அருவருப்பே இன்னும் மறக்கல அப்படி இந்த பழுவேட்டரருக்கு அவன் மேல என்னதான் பைத்தியமோ அதை விட அதிசயமானது ஆழ்வார்க்கடியன் தான் இந்த பல்லாக்கு இங்க இருக்கனாலதான் அந்த சுவர் மேல அவன் காத்திருக்கான் போல ஆனா அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவு நமக்கு என்ன தெரியும் அவ ஒருவேளை அவனுடைய சகோதரியா இருக்கலாம் இல்லனா காதலியா கூட இருக்கலாம் பழுவேட்டரையர் பலவந்தமா கூட அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படி செய்யக்கூடியவர் தான் அவர் அதனால அவகிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு தான் ஆழ்வார்க்கடியான் இப்படி எல்லாம் செய்யறாரு போல இத பத்தி நமக்கு என்ன வந்தது பேசாம போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து வந்தியத்தேவன் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது கீழே போயிட்டு இருந்த பேச்சுல தன்னுடைய பேர் அடிபடுறது கேட்டுச்சு உடனே கொஞ்ச நேரம் உத்து கவனிக்க ஆரம்பிச்சாரு உம்முடைய மகன் சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானே அவன் எங்கே படுத்திருக்கிறான் நம்முடைய பேச்சு ஏதும் அவன் காதில் விழக்கூடாது அவன் வடதிசை மாதாண்ட நாயகரின் கீழ் பணி செய்யுமாள் என்பது நினைவிருக்க வேண்டும் நம்முடைய திட்டம் உறுதிபட நிறைவேறும் காலம் வரை யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது அப்படி அவனுக்கு ஏதாவது தெரிந்து விட்டால் இந்த கோட்டையை விட்டு அவனை வெளியே அனுப்பக்கூடாது அவன் கதையை இங்கேயே முடிக்க வேண்டியதாகிவிடும் இதை கேட்ட நமக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கே அங்கே நின்று இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அவன் நகர்ல இதுக்கு மேலே தான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உறுதியாக இருக்கான் வடதிசை மாதாண்ட நாயகர் யாரு சுந்தர சோழ சக்கரவர்த்தியுடைய மூத்த மகன் அடுத்தபடியாக சோழ சிம்மாசனம் ஏற போற பட்டத்து இளவரசர் அவர்கிட்ட நாம வேலை பார்க்கறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவங்க என்ன பேச போறாங்க அந்த நேரம் கந்தமரன் வந்தியத்தேவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது வந்தியத்தேவன் காதில் விழுந்தது மேல் மாடத்துல ஒரு மூளையில இருக்க மண்டபத்துல வந்தியத்தேவன் நிம்மதியா படுத்தி தூங்கிட்டு இருக்கான் இந்த கூட்டத்துல பேசுறதுலாம் அவன் காதல விழவே விழாது அது மட்டும் இல்லாம தனக்கு சம்மந்தம் இல்லாத காரியத்துல அவன் தலையிடவே மாட்டான் அப்படியே அவனுக்கு ஏதா தெரிஞ்சாலும் அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னார் கந்தமரன் உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சி ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது ஆகையால் தான் எச்சரிக்கை செய்தேன் நாம் இப்போது பேச போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம் இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் பழுவேட்டரையர் இதோட சாப்டர் சிக்ஸ் முடியுது நமக்கே குழப்பமாவும் அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல இதை விட அதிகமான குழப்பமும் அதிர்ச்சியும் வந்தியத்தேவன் மனசுல இப்போ இருக்கு அப்படி என்ன ஆதித்த கரிகாலருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவங்க பேச போறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா வந்தியத்தேவனை கொலை கூட செய்யற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு வறுப்புற எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் நன்றி